ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்லலாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டாஜ், சொலானா, ரேகா காயின் இந்த மூணு காயினோட அப்டேட்டை நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஓரளவுக்கு வந்து பம்பாயி ஒரு 21,400 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறமா பிட்காயின் பார்த்தீங்கன்னா $21,000 இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. October 28 அப்புறம் டாஜ் காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹை கொடுத்தது, அதாவது 0.16 அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு டம்பில் தான் போயிட்டு இருக்குது. இன்னமும் டம்பில் போகுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள். அதுக்கப்புறமா பிட்காயின் எந்த பக்கமாக போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாஜ் காயின் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. October 28 அப்புறமா இந்த டாஜ் காயினோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th இந்த டாஜ் காயின் வந்து முன்னேறி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே இது 8th இடத்துல. இதுக்கு முன்னாடி எந்த காயின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்டோனா காயின் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 9th ரேங்குக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குது இந்த கார்டோனா காயின். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானா காயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முன்னாடி வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $30 பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது ஒரு காயினோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $40 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $35 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இது எதனால் இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கூகுள் க்ளோவ் நெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலானா காயினை வேலிடேட்டராக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கூகுள் க்ளோவ் நெட்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு பம்பாக இருக்குது. இனிமேல் எந்த அளவுக்கு பம்ப் ஆகலாம்னா ஒரு லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்ததோ அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த சொலானா காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது 40-50 அந்த மாதிரி டாலர் மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். அதனால் 2023 பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மற்ற ஆல்ட் காயின் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ காக்கா காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5% மேலே வந்து நல்லாவே ஒரு ஹை கொடுத்துருக்குது. October 28 வரைக்கும் இந்த ரேகா காயினோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.30 தள்ளி ஒரு 22 தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.30 தள்ளி ஒரு 35 அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது, அதாவது 25%லேருந்து ஒரு 30% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி டைமில் இந்த ரேகா காயினை வாங்கி ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். லூனாவோட சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.5 பக்கமாக இருக்குது. ஆனால் இந்த ரேகா காயினோட சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது இந்த ரேகா காயினை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் தாராளமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் எந்த அளவுக்கு கீழே போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இதோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $1,616 பக்கமாக வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஒரு ஹை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $1,687 பக்கமாக நல்லாவே ஹை போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த அளவுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகலாம், $1,660 பக்கமாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $1,700 பக்கமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஃபாரெக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா EUR. இந்த கரன்சி நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும், அதனால் இந்த ஒரு கரன்சி வந்து எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.99 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா $1 பக்கமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.